हेलो वीवर्स, இன்னைக்கு நாம ரவா கேசரி வெல்லத்தை பயன்படுத்தி எப்படி செய்வது என்று பார்ப்போம். இதற்கு உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கலர் பவுடர் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. நாம யூஸ் பண்ற வெல்லத்திலிருந்தே இதற்கு ஒரு ப்ரவுன் கலர் கிடைச்சிடும். வெல்ல கேசரி தயார் பண்ண தேவையான பொருட்கள்: ஒரு கப் வெல்லம் வேணும், ஒரு கப் ரவை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம். ஒரு கப் தண்ணி ஊத்திக்கணும். இதுக்கு மொத்தம் 2.5 கப் தண்ணி தேவைப்படும். ஒரு கப் தண்ணியில் இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி அதில் இருக்க அந்த தூசியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு கப் ரவையை வானல்ல போட்டு பொன் வறுவலாக வறுத்து கொள்ளணும். ரவை நிறமாற வரைக்கும் வறுத்து கொள்ளணும். அப்ப கேசரியோட டேஸ்ட் கூடும். நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்ப வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த வானல்ல பாருங்க எவ்வளோ வந்து கசடு தங்கி இருக்குன்னு. இந்த ஃபில்டர் பண்ணுறதால தான் நம்ம நல்ல வெள்ளத்தை மட்டும் யூஸ் பண்ண முடியும். திரும்ப அந்த வானல்ல வடிக்கிட்டுட்டு அந்த வானல்லையே கழுவிட்ட பிறகு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறோம். திரும்ப அரை கப்பு தண்ணி ஊற்றுறோம். ஏற்கனவே அந்த வெள்ளத்தை கரைக்கும் போது ஒரு கப் எடுத்துட்ருக்கோம். ஸோ 2.5 கப்பு தண்ணி எடுத்துட்ருக்கோம். இப்போது தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய்யை வச்சு ஊற்றிக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் முந்திரி போடணும். நன்றாக வறுக்கணும். ட்ரை கிரேப்ஸ் போட்டு அதுவும் வறுத்து வர வரை நல்லா வரும். முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இதை அப்படியே வச்சுப்போம். கேசரி கிண்டிட்ட பிறகு நம்ம இதை தூக்கி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம வடித்து வச்ச வெள்ளப்பாக இதில் வச்சிடணும். வெள்ள தண்ணியையும் இதில் போட்டுருணும். திரும்ப கொதிக்கட்டும் நல்லா. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வறுத்து வச்சிருக்க ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி விழாதபடிக்கு நல்லா கலரணும். இப்போ வெள்ளை கேசரி பண்ணுறதால நேச்சுரலாகவே இதுக்கு கலர் வந்துடும். இதுவே நம்ம சக்கரை போட்டு செய்கிறதா இருந்தால் தண்ணி கொதிக்க வைக்கும்போது, தண்ணி வைக்கும்போதே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்போது அந்த ஸ்மெல் போயிடும். அது கூடவே ஒரு கல் உப்பு, கொஞ்சம் அந்த ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் கொதிச்சு வர்றதுக்குள்ளே போயிடும். மைல்டு எல்லோவாக கேசரி இருக்கும் கலர். எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு
சுகர் உடைய தன்மை அதிகமா காமிக்கும் இது நல்லா பிரவுனா வருது இப்போ நம்ம ஏலக்காய் பவுடரை போட்டுக்கலாம் रवा ना वंद वह इंजमा अतर मुंद्रि द्राक्ष एलटो नेसरियों सैर कल ना कल इला केसरी तर वरण अल्वक अद नाम सापड़ रेडी अड़पिचा ना यूस पड़े सिल्वर वानल कुछ सिमले वे अड़पिड़ किंडन केसरी ना वंदिर नल्ला करटी वंदिरुच्चु इप्पो कोंज नेरम आरन पिरगु नम्म सर्व पण्णलाम पारुंग नेयर्गले उडम्बुक्कु केडु विलैविक्काद नल्ल इंग्रीडियंट्स कोंडे इंद केसरी तयार पण्णप्पट्टदु इदु पेरु आर्गानिक केसरी नम्म वच्चुक्कलाम इंद रेसिपी पिडिच्चिरुंदा शेर पण्णुंग सब्स्क्राइब पण्णुंग बेल बटनै क्लिक पण्णुंग थैंक यू फॉर वाचिंग।